ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இன்டர்வல்ல இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்சியேஷன் 2x-4, இது ஈக்குவல் டு 0 போடணும். ஈக்குவல் டு 0 போடும்போது நமக்கு 2x = 4 அப்படின்னு வரும். 2 டிவைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் வந்து 2 வரும். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்பர் லைன் எடுத்துக்கணும். இந்த நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. இந்த நடுவில் வந்து 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ஸ், இந்த இன்டர்வல்ஸ்ல வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 அண்ட் இன்னொன்று வந்து 2 கமா இன்ஃபினிட்டி. இப்போ இந்த இடத்துல சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுத போறோம். அதுக்கு அடுத்தது நேச்சர், இந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் வெதர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு சிம்பிளஸ்ட் வேல்யூ 0 எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் 0 என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே ஆக்சுவலாக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க, 2x-4 இது எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல 2x-4. ஸோ நம்ம வந்து 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, இது -4. ஸோ -4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், லெஸ் தேன் 0. அதனால இதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த இன்டர்வல் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம 3 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் 3 என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 × 3 - 4, 6 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 2, இது வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ இது வந்து பாசிட்டிவ், அதனால் நம்ம இதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணியாச்சு.